வேலை தேடும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ஜாப் ஓப்பனிங் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்து பேர் என்ன, இது என்ன மாதிரி ஜாப் ஓப்பனிங் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு இருக்குது, என்ன படித்தவங்களாம் இந்த ஜாப் ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணலாம், தென் என்ன குவாலிஃபிகேஷன், டேட் என்னைக்கு, இன்டர்வியூ டேட் என்னைக்கு, இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இயங்கிட்டு இருக்க முன்னணி டயர் கம்பெனியான எம்ஆர்எஃப் டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில தான் இப்போதைக்கு இந்த ஜாப் ஓப்பனிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் இவங்க என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் படித்தவங்களுக்கு இப்போதைக்கு ஜாப் ஓப்பனிங் இந்த எம்ஆர்எஃப் டயர் லிமிடெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது பாஸ், 12வது பாஸ் ஆர் ஃபெயில் படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். தென் ஐடிஐயில் 1 இயர் கோர்ஸ் நீங்கள் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இவங்க பார்க்குறாங்க. ஸோ 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில் ஐடிஐயில் படிச்சிருவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் டிகிரி முடித்தவங்க யாரும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட்டடாக பொறுத்த வரைக்கும் 18 வயசில் இருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த நிறுவனம் தெளிவாகவே அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 6 மாதம் உங்களுக்கு ப்ரொவிஷனரி டைம் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 6 மாதம் ப்ரொவிஷனரி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறதும் இந்த நிறுவனம் தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரி ஜாப் ரோலுக்கு இப்போதைக்கு இந்த நிறுவனம் ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒர்க்மேன் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலுக்கு தான் இந்த நிறுவனம் இப்போதைக்கு இவங்க எடுக்கிறாங்க, வேகன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 100 ஓப்பனிங் மேலே இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் பயிற்சி காலம், 6 மாதம் ப்ரொவிஷனரி டைம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு உங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இந்த நிறுவனம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஹைட்டு, ஃபிசிக்கலாக ஹைட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 5.3 அடி உயரம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கறத இந்த நிறுவனம் எதிர்பார்க்கறாங்க. எடை உங்களோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 47 கிலோ நீங்க வெயிட் அப்படிங்கறது, 47 kg நீங்க வெயிட் இருக்கணும் அப்படிங்கறதும் இந்த நிறுவனம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு பணியிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப் லிமிடெட் பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரம்பலூர் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த நிறுவனம் இப்போதைக்கு இருக்கு. இந்த நிறுவனத்துல தான் இப்போதைக்கு வேகன்சி பணி ஆட்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நோட்டிபிகேஷன்ல அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்எஃப் லிமிடெட் திருச்சி பெரம்பலூர் நெடுஞ்சாலை, பெரம்பலூர் மெயின், திருச்சி பெரம்பலூர் மெயின் ஹைவேல இருக்கிற ஒரு இருக்கிற இண்டஸ்ட்ரியில தான் இப்போதைக்கு இவங்க ஜாப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 10900, அதாவது 10900 அப்படிங்கிறத இவங்க சேலரியாக நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, தென் கேண்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த நிறுவனத்தில் இருக்குது. சேலரி இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டி ப்ளஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டியும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தோட நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்ன குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது, ஏஜ் என்கிட்ட இருக்குது, ஹைட் வெயிட் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார், நான் அப்ளை பண்ணேன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனம் காண்டாக்ட் நம்பர் எதுவும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ ஃபர்தராக இவங்க நம்மளுக்கு இந்த நிறுவனம் எந்த இடத்துல இருக்கு அட்ரஸ் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு டைரெக்டாக நீங்கள் வாக்கிங் போனீங்கனாலே அவங்க இன்டர்வியூ பேசிக்ஸில் உங்களை பார்த்துட்டு உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்டர்வியூக்கு போகக்குள்ள நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகக்குள்ள உங்களோட டிசி, மார்க் ஷீட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அண்ட் டிசி மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், தென் உங்களோட பயோடேட்டாஸ் உங்களோட பயோடேட்டா எடுத்துகிட்டு போகணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன
எஜிகே நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போங்க டைரக்ட் இன்டர்வியூ. இந்த நிறுவனத்தோட அட்ரஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக வேணும்னா இன்டர்நெட்டில் இந்த நிறுவனத்தோட கான்டாக்ட் நம்பர் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த இண்டஸ்ட்ரியோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அதில் போய் கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த நிறுவனத்தோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எம்ஆர்எஃப் லிமிட்டட், நாரணமங்கலம் கிராமம், பெரம்பலூர் மாவட்டம். மறுபடியும் சொல்கிறேன், எம்ஆர்எஃப் லிமிட்டட், நாரணமங்கல கிராமம், பெரம்பலூர் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இன்டர்வியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 17/8/2020, 18/8/2020, அதாவது 17/18 ஆகஸ்ட் மாதம் 2020, இந்த ரெண்டு நாளில் இவங்க இன்டர்வியூ டேட் அப்படிங்கிறத நிர்ணயிச்சுக்கிறாங்க, மண்டே அண்ட் டியூஸ்டே. டைமிங்கை பொறுத்த வரைக்கும், இன்டர்வியூ டைமிங்கை பொறுத்த வரைக்கும், காலைல 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ டைமிங் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த ஜாப் சூட்டபுள் ஆச்சுன்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நாம் போடுற வீடியோஸோட எல்லா தகவலும் சமூக சேவையோட அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு இது வீடியோவை கொடுத்துட்ருக்குறோம். எந்த விதத்திலும் யாருக்கும் நீங்கள் இன்டர்வியூ போகல, 1 ரூபாய் கூட அமௌண்ட்டு தர தேவையில்லை. இது முழுக்க முழுக்க சமூக சேவையின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எந்த இடத்துலையும் யாருக்கும் 1 ரூபாய் கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக நான் சொன்ன அட்ரஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஜாப் இன்டர்வியூ டேட்டு டைமு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 நாள் இன்டர்வியூ அவங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.